பசும்பால், பசும்பால், பசும்பாலுடைய நன்மைகள் சொல்லுவாங்க. குணம், பசுவின் பாலானது பாலருக்கும் குருத்தருக்கும் பிராணசுரம், சூளை பிரமேகம், துர்பலம், அதிசுக்ரோகம் ஆகிய இவைகளை உடையவர்களுக்கும் ஆகும். நல்ல மருந்து பசும்பால். உபயோகிக்கும் முறை, பசுவின் பாலை குழந்தைகளுக்கும் விருத்தருக்கும் விரண ரோகிகளுக்கும் துர்பல உடையவர்களுக்கும் இழைத்தவர்களுக்கும் மிதமிஞ்சிய போகத்தால் நரம்பு தளர்ந்தவர்களுக்கும் நெடுநாள் சுரத்தில் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் மூளை சம்பந்தமான வியாதி உடையவர்களுக்கும் வாத ரோகிகளுக்கும் குடல் சம்பந்தமான வியாதி உடையவர்களுக்கும் அஜீர்ண பேதி உடையவர்களுக்கும் நீர்த்தாரை விரணமுடையவர்களுக்கும் உபயோகப்படுத்துவது உண்டு. இதனால் அவர்களுக்கு சக்தி மிகுந்து பழைய சுகத்தை அடைவார்கள். பாருங்க எவ்வளோ பெரிய மருத்துவ குணம், எல்லாரும் சாப்பிடலான்ட்டாங்க. சிறு குழந்தைகள்ல இருந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கூடிய சின்ன குழந்தைகள்ல இருந்து இறப்பு எய்த வரைக்கும் பசும்பால் சாப்பிடுங்க அப்படின்னு பதிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து மிஞ்சினது ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க. பசும்பால் தான் பெரிய மாமரம். அதனால பசும்பாலை வந்து கேட்டு பசும்பால் இந்த கண்ட கண்ட பால் எல்லாம் வாங்கி குடிக்காதீங்க. பசு வச்சிருக்க வீட்டில் அவங்கள்ட்ட பால் வாங்கி நடந்து போயாவது போய் வாங்கி இது பண்ணுங்க. ஏன்னா பசும் பாலுக்கு தான் மருத்துவ குணங்கள் ஜாஸ்தி. இந்த மாதிரி நம்ம கலப்படம் பால், அந்த பால், இந்த பால் அப்படின்லாம் போடுறாங்க. இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் தான். அதில் வந்து 100%க்கு 100% நன்மை இருக்குல்லாம் யாரும் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி வந்து கெமிக்கலை ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இதில் வந்து நம்ம தவிர்த்துக்கிட்டது நல்லது. அதுக்காக எல்லாரும் அப்படி பண்ணுறது இல்லை, ஒரு சாரார் அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்துட்டு பசு மாடு வச்சுருக்கவங்க வீட்டில் போய் பால் வாங்கி எல்லாரும் எல்லா மக்களுக்கும் கொடுங்க, நல்லது அது. அடுத்து தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கு சரியடை சலம் கூட்டி காய்ச்சி ஆடையை நீக்கி கொடுத்து கொண்டு வர நல்ல சுகத்தை கொடுத்து தேகத்தை போஷிக்கும். மூன்றில் ஒரு பாகம் சுண்ட காய்ச்சி ஆடை நீக்கி கொடுக்க நல் உணவாகும். சன்னிபாத சுரத்தில் முற்காய்ச்சிய பாலுடன் பார்லி அரிசியை மலர வேக வைத்து வடித்தெடுத்த கஞ்சியை 2 பங்கு கூட்டி கலக்கி கொடுப்பதுண்டு. இது சிறந்த பத்தியமாகும். சில சந்தர்ப்பங்களில் பசுவின் பாலை காய்ச்சி எதமிச்சம் பழச்சாறு விட்டு முறித்து வடிகட்டி தெளிவு நீரையும் கொடுப்பதுண்டு. தேகம் இழைத்தவர்களுக்கும் நரம்பு தளர்ந்தவர்களுக்கும் பசுவின் பாலை ஆடை கட்டாமல் கிளறி கிளறி கொடுத்து பதமுறை காய்ச்சி சிறிது சீனா கற்கண்டு தூளிட்டு இரவு படுக்கைக்கு போகும்போது தினந்தோறும் உட்கொண்டு வர நல்ல பலம் உண்டாகும். நைட்டு வந்து பசும்பால் நல்லா பார்த்துக்குங்க, எருமைப்பால் இல்லை. பசும்பாலை வந்து சீனா கற்கண்டு கூட்டி இழைச்சி தேகம் உள்ள பெண்கள், சிறு குழந்தைகள், படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்கும் பசும்பாலை வாங்கி கொடுக்கணும். இந்த லோக்கல் பாலை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நோய்கள் மறுநாள் பெருகும். அதில் பிள்ளைங்களுக்கு வந்து பாதுகாப்பு அதில் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பசும்பால் நம்மளுக்கு தெளிவாக கிடைச்சிது அப்படின்னா இந்த மருத்துவ குணங்கள் அதில் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இளைச்ச தேவை உள்ளவங்க, ரொம்ப நரம்பு தளர்ச்சினால் பாதிக்கப்பட்டவங்க இவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் பெரிய மாமரம் தான் இருக்குது பசும்பால். அதனால் இதை நீங்கள் அதிகமாக பயன்படுத்திங்க, நல்லா இருக்கும். அடுத்து கலந்த பசுவின் பாலில் சிறிது மஞ்சள் தூளிட்டு தினந்தோறும் காலையில் அருந்தி வர வறட்சியினால் உண்டான இருமல் குணமாகும். இருமல் இருமிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இருக்காது, எப்போ இழப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஒரு சின்ன அலர்ஜியாக இருக்கும். பசும்பாலை வாங்கி காய்ச்சி அந்த மஞ்சள் பொடி போட்டு கலந்து கொடுத்தாச்சுன்னா அந்த இருமலை வறட்டி விட்டுரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அதில்